எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு போனஸ் டைம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோருமே நல்ல கமெண்ட்ஸ்லாம் நல்லா சொல்லியிருக்கீங்க, பாசிட்டிவாக. எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறமேல்ட்டு ஒரு வீடியோ பற்றி சொல்லணும், அதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். என்னன்னாக்கா, நாங்கள் வந்து இருங்க வரேன் பார்த்துக்கிறேன். அது என்ன வீடியோனாக்கா, அப்பாட்ட சொல்லவா அப்படின்னு ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருந்தோம். அதில் வந்து பாப்பா வந்து ஒரு பால் எடுக்கும், அது நான் சொல்லியிருப்பேன் அப்பாட்ட சொல்லவா, பொம்பளை பிள்ளைங்கள்லாம் கிரிக்கெட் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அது கான்செப்டுக்கு மட்டும்தான். ஆனால் நிறைய பேர் என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னா, அப்படிலாம் இருக்கக்கூடாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பொம்பளை பிள்ளைங்களும் விளையாடலான்னு. கண்டிப்பாக பொம்பளை பிள்ளைங்க எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் இன்வால்வ் ஆகி எல்லாத்துலேயும் விளையாடணும் தான். எங்கள் பாப்பாவும் வந்து ஃபுட்பாலில் விளையாடும். எங்கள் பாப்பா கராத்தே எல்லா கிளாஸ்க்கும் நாங்களும் அனுப்புகிறோம். அதனால் இது வந்து கான்செப்டுக்கு மட்டும்தான் நாங்கள் போட்டோம், மற்றபடி இதெல்லாம் உண்மை கிடையாது. சும்மா வீட்டில் அம்மாலாம் சொல்லுவாங்கள்ல, ஏதாச்சும் நாக்க பிள்ளைங்க ஏதாச்சும் சேட்டை பண்ணுது அப்படின்னாக்கா அப்பாட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த அதை பேஸ் பண்ணி எடுத்தது தான் இந்த வீடியோ. மற்றபடி கேர்ள்ஸு வந்து பாய்ஸ்க்கு ஈக்குவல் தான் எல்லாத்துலேயும். பாப்பாங்களை குழந்தைங்கள பெண் குழந்தைங்களை எல்லாத்துலேயும் இன்வால்வ் பண்ணி எல்லாத்துலேயும் விளையாட வைக்கலாம், ஓகேங்களா? இது வந்து நம்ம கான்செப்டுக்காக தான் போட்டது, கிரிக்கெட் விளையாடக்கூடாது சொன்னது. ஆனால் உண்மையில கிரிக்கெட்ல எல்லாமே விளையாடலாம், ஓகேங்களா? அது நிறையா பேர் மெசேஜில் பண்ணியிருந்தீங்க, அது சொல்லணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொன்னேன். அது மாதிரி மற்ற வீடியோஸ் எல்லாத்துக்கும் நிறைய பேர் நல்லா பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் வந்து ஏன் லைவுக்கு வரலன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் போன வாரம் லைவுக்கு வர முடியல. எல்லாருக்கும் ரொம்ப சாரி. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லைவ் ஏன் போடல, லைவ் ஏன் போடலன்ட்டு. கண்டிப்பாக இந்த சண்டே வந்து லைவ் போடுவேன், ஈவினிங் போல் லைவ் எப்போன்னு நாங்கள் வந்து மெசேஜ் அனுப்பிடுவோம். அதே மாதிரி எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்காக நாங்கள் அனுப்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.